எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் அஞ்சு விதமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரிங்ஸோட புதிய திட்டம், ரோமனோட ரெஸ்ல்மேனியா 37 ஆப்போனன்ட் பிக்கி தானா, கோல்ட்பர்க் வர்சஸ் ட்ரூ மெக்இன்டயர் மேட்ச்ல மிஸ் செய்ய போகிற மிகப்பெரிய குழப்பம், ராண்டி ஓட்டோட மாஸ்கை மரண கலாய் கலாய்த்த ரோமன் ரிங்ஸ், கோல்ட்பர்க்கை மீண்டும் சண்டைக்கு எடுக்கும் மேட்ரிடல், 2021 ராயல் ரம்பல் மேட்ச்ல யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படின்ட்டு டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன். சோ ராண்டி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ரால ஒரு புது லுக்ல வந்து பாத்தீங்கன்னா டெபியூ ஆயிருந்தாரு. சோ எந்த மாதிரி ஒரு லுக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் ரெஸ்லிங் கரியர்ல ராண்டி ஓட்டன் எந்த விதமான மாஸ்க்கும் போட்டது கிடையாது, அவரோட முகத்தை மறைச்சதே கிடையாது. அந்த வகையில முத முறையா மாஸ்க் போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணாரு. குறிப்பா போன வாரம் அலெக்ஸா பிளஸ் அவரோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பால் எரிஞ்சதுனால ராண்டி ஓட்டனோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. குறிப்பா ராண்டி ஓட்டனோட முகம் பாக்குறதுக்கு ரொம்பவே அகோரம் இருக்கேன். சோ அதுக்கு ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை ஒன்னு பண்ணியிருக்காரு. குறிப்பா பயங்கரமா சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜியை போட்டு சோ ராண்டி ஓட்டனோட மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பங்கமா கலாச்சி விட்டாரு. சோ அதே சமயம் ரெஸ்லிங் ஃபேன்ஸுங்களும் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனோட மாஸ்க் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி, சோ அந்த மாஸ்க பத்தி நிறைய விதமான வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ராண்டிக்கும் ஃபீண்டுக்குமான ஃபியூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். சோ ராண்டி ஓட்டனோட முகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தீக்காயமா இருக்கு. குறிப்பா அவரோட கண்ணா இருக்கட்டும், அவரோட மூக்கா எல்லா இடத்துலயும் பயங்கரமா வந்து தீக்காயம் இருக்கிறது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாஸ்க் வந்து ராண்டி ஓட்டன் அழகுபடுத்துறதுக்காக கிடையாது, இந்த மாஸ்க் வந்து அவரோட தீக்காயமும் தெரியணும், அந்த மாஸ்க் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் WWE உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த மாஸ்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராண்டி ஓட்டன் இந்த மாஸ்க்லயே ஒரு ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்த படியா வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க்கை மீண்டும் சண்டைக்கு இழுக்கும் மேட்ரிடல். சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிட்ல பொறுத்த வரைக்கும் NXT-ல இருக்கும் போதே மெயின் ரோஸ்டர்ல இருக்க ப்ராக் லெஸ்னர் கோல்ட்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் நான் தான் ரிட்டையர் பண்ணுவேன், சோ அவரோட கடைசி மேட்ச் என் கூட தான் இருக்கும், கோல்ட்பர்க் என் கூட மோதினா நான் கோல்ட்பர்க் பீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. சோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிட்ல மெயின் ராஸ்டர்ல இருக்க சோ ப்ராக் லெஸ்னர் கோல்ட்பர்க் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா கலாய்ப்பாரு. மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கல. சோ ஆனா திரும்பவும் இப்ப கோல்ட்பர்க் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிட்ல கலாச்சி விட்டுருக்காரு. சோ எப்படி கலாச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த வாரம் மண்டே நைட் ரால வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸும் ஜான் மோரிசனும் சேர்ந்து சோ கோல்ட்பர்க்க இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்பர்க்க கலாய்க்கிற விதமா கில்பர்க்க வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வருவாங்க. சோ பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கில்பர்க் கூட மேட்ரிட்ல ஒரு போட்டோ எடுத்து உண்மையான லெஜண்ட் இவர் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க்க கலாச்சி விட்டாரு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ இவ்வளவு நாள் மேட்ரிட்ல இந்த விஷயத்தை செய்யாம இருந்தாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கில்பர்க்க வச்சு கோல்ட்பர்க்க கலாச்சிருக்காரு. குறிப்பா WWE கோல்ட்பர்க்க கலாய்க்கிறதுக்காக தான் கில்பர்க்க யூஸ் பண்ணாங்க. சோ இப்போ மேட்ரிட்ல அகைன் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க்க கலாய்ச்சிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2021 ராயல் ரம்பல் பேப்பரிய பொறுத்த வரைக்கும் என்னென்ன மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, குறிப்பா மென்ஸ் ராயல் ரம்பல் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 மேட்ச் மட்டும் தான் இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச், இன்னொன்னு உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க் வர்சஸ் ட்ரூ மெக்இன்டயருக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இது இல்லாம ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த 4 மேட்ச் தான் ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இன்னும் அடுத்தடுத்த வாரம் ஒரு சில மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல யாரெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கா, அதே மாதிரி உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல இப்ப வரைக்கும் யாரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேரை வந்து பாத்தீங்கன்னா
அப்படின்னு அப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அவங்க யாரு அப்படினு பார்க்கலாம். ஷைனா பேஸ்லர், அலெக்சா பிளஸ், பெய்டன் ரைட், பியங்கா பிலேரா, பெய்லி, சார்லட் ஃப்ளேயர், நயா ஜெக்ஸ், மாண்டி ரோஸ் அண்ட் டோனா ப்ரோக் அப்படினு சொல்லிட்டு ஒரு 9 பேரை வந்து பாத்தீங்கன்னா வுமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தடுத்த வாரம் இன்னும் ஒரு சிலவங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல. சோ அதே சமயம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல இதுவரைக்கும் எத்தனை பேரை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜெஃபர்டி, ஜெய் ஊசோ, சிசாரோ, தி மிஸ், ஓட்டிஸ், பாபி லாஸ்லி, ராண்டி ஓட்டன், ஏஜே ஸ்டைல், டேனியல் பிரையன் அப்படினு சொல்லிட்டு ஒரு 8 பேரை வந்து பாத்தீனா மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல வந்து பாத்தீனா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல யார் எல்லாம் சர்ப்ரைஸா வர போறாங்க, இன்னும் எத்தனை பேரை கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த வாரம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ இந்த வருஷம் வுமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச், மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல யாரு கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா கோல்ட்பர்க் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டயர்க்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ராயல் ரம்பல் பேப்ரில் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச் தான் ராயல் ரம்பல் பேப்ரிலே பயங்கரமா WWE ஹைப் ஏத்துறோம் அப்படி நினைச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ட்ரூ மெக்கின்டயர்க்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சு. சோ அதனால அவர் ஒரு 14 நாள் வந்து பாத்தீங்க குவாரண்டைன்ல இருந்தாரு. சோ அதனால அந்த மேட்ச்க்கான ஒரு ஹைப் வந்து பாத்தீங்க இப்ப வரைக்கும் ஏத்தவே முடியல. குறிப்பா வந்து பாத்தீங்க இந்த மேட்ச் ராயல் ரம்பல் பேப்ரில் நடக்க போது இவ்வளவு நாளா கோல்ட்பர்க் இந்த மேட்ச்ல நியூ WWE சாம்பியன் ஆவாரு அப்படிங்கற மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க ட்ரூ மெக்கின்டயரே அவரோட WWE சாம்பியனை ரீடெயின் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி இப்போதைக்கு கரண்ட்லி வந்து பாத்தீங்க ட்ரூ மெக்கின்டயர் அவரோட சாம்பியனை ரீடெயின் பண்ண போறாரு அப்படிங்கற மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் ரொம்பவே க்ளோஸா போயிட்டு இருக்கு. சோ இந்த மேட்ச்ல என்ன நடக்க போது, கோல்ட்பர்க் வின் பண்ணுவாரா இல்ல ட்ரூ மெக்கின்டயர் வின் பண்ணுவாரா அப்படிங்கற மாதிரி ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த ராயல் ரம்பல் பேப்பரிய பொறுத்த வரைக்கும் ட்ரூ மெக்கின்டயர் வெர்சஸ் கோல்ட்பர்க் மேட்ச்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டா மிஸ் வந்து பாத்தீங்க உள்ள கொண்டு போக போறாங்க அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு ட்ரூ மெக்கின்டயர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருக்காங்க. அவரு கோல்ட்பர்க் கிட்ட தோக்க வைப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. அதே சமயம் கோல்ட்பர்க்க வர வச்சு ட்ரூ மெக்கின்டயர் கிட்ட தோக்க வைப்பாங்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல. சோ இந்த மேட்ச் கிடையில வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அவரோட மணி இந்த பேங்க் கிஃப்ட் கேஸ் எடுத்துட்டு போயிட்டு கேஷ் இன் பண்ணலாம். சோ அதனால இந்த மேட்ச் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டு. சோ குறிப்பா கிளீனா வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க்கும் தோக்க மாட்டாரு, அதே மாதிரி ட்ரூ மெக்கின்டயரும் தோக்க மாட்டாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸோட இன்வால்வ்மென்ட் அதிகமா இருக்கும். ஒருவேளை மிஸ் இந்த மேட்ச் கிடையில பூந்தா மிஸ் பயன்படுத்தி கோல்ட்பர்க் சாம்பியன் ஆனா நல்லா இருக்குமா, இல்ல ட்ரூ மெக்கின்டயர் சாம்பியன் ஆனா நல்லா இருக்குமா, இல்ல யாரும் எதிர்பாராத விதமா மிஸ்ஸே சாம்பியன் ஆனா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா ரோமன் ரெயின்ஸோட ரெசில்மினியா 37 ஆப்பனன்ட் யாரு அப்படின்றது. சோ இப்ப வரைக்கும் ஒரு பெரிய குழப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு. சோ ராக் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க, இப்போதைக்கு ராக்கும் வர வாய்ப்பு இல்ல. ஒருவேளை கோல்ட்பர்க் மோதுவாரு அப்படின்னு சொன்னாங்க, கோல்ட்பர்க் மண்டே நைட் ரா சைடு இருக்காரு. சோ இப்ப வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையனோட பேர் தான் அடிபட்டு இருக்கு. சோ டேனியல் பிரையனோ அடுத்தடுத்த வாரம் கண்டினியூஸா தோத்து ஒரு பயங்கரமான ஹைப்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய ரூமரே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த வருஷம் ரெசல்மேனியா 37ல எப்பவும் போல ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் பிக்கி மேட்ச் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிக்கி எப்ப நியூ டேல இருந்து பிரிச்சாங்களோ அப்பவே இந்த வருஷம் ரெசல்மேனியால ரோமன் ரிங்ஸோட பிக்கி தான் மோதுவாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் இன்டர் கான்டினல் சாம்பியன் வின் பண்ணாரு, ஒருவேளை இந்த மேட்ச் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இந்த மேட்ச் தான் ரெசல்மேனியால நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. பிக்கி வெர்சஸ் அப்போலோ க்ரூஸ்க்கான ஒரு இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. சோ இந்த மேட்ச்க்கு முன்னாடி இந்த வாரமே அப்போலோ க்ரூஸ் போயிட்டு ரோமன் ரிங்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ க்ரூஸ் வெர்சஸ் பிக்கி மேட்ச் நடக்கும்போது ரோமன் ரிங்ஸோட இன்வால்வ்மென்ட்டால அப்போலோ க்ரூஸ் நியூ இன்டர் கான்டினல் சாம்பியன் ஆகும் பட்சத்துல பிக்கிக்கு ரோமன் ரிங்ஸுக்குமான ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும் பட்சத்துல பிக்கி வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மேனியா 37ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது, ரோமன் ரிங்ஸோட ரெசல்மேனியா 37 ஆப்பனன்ட் யாரு அப்படிங்கறது ரொம்ப பெரிய லெவல்ல குழப்பமா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறதே மூணே பேர் தான், ஒன்னு டேனியல் பிரையன், இன்னொன்னு சின்ஸ்கே நாகமோரா, இன்னொன்னு பிக்கி. சோ இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் ரெசல்மேனியா 37ல ரோமன் ரிங்ஸோட மோத போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ ரெசல்மேனியா 37ல ரோமன் ரிங்ஸோட எந்த ரெஸ்லர் மோதினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அவங்களோட பேரை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.